Price the Lord. Subscribers, யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த செடி Bromeliads வகையை சார்ந்த ஒரு தாவரமாகும். இதன் தாவரவியல் பெயர் Neurodilia cruenta selecta என்பதாகும். இது Bromeliaceae குடும்பத்தை சார்ந்தது. இதன் இலை நுனிகளில் நாமம் போன்று இருப்பதால் நாமப்புருத்தி என்றும் அழைப்பதுண்டு. இதன் இலை விளிம்புகளில் சிறிய முட்கள் காணப்படும். இலைகள் நடுவில் கூட்டமாக காணப்படும். இலைகளுக்கு இடையில் தண்ணீர் தேங்கி நிற்கும். இதில் கொசுக்கள், சிறு தவளைகள் முட்டையிடுவது உண்டு. இந்த செடி தொட்டியிலும் வளர்க்கலாம். கொஞ்சம் மண் போதும். சாதாரண தொழுவுரம் பயன்படுத்தலாம். மரங்களில் கட்டி வைத்தும் வளர்க்கலாம். மரங்களில் வளர்க்கும் போது இலை சருகுகள் செடிகளின் இடையில் அழகி உரமாக மாறும். இது கடினமான வெப்பத்தையும் தாங்கும் செடியாகும். எனினும் கொஞ்சம் நிழல் படும் இடங்களில் செழிப்பாக வளர்ந்து பூக்கள் கூம்பாக வர தொடங்கும். கூம்பின் பூக்கள் அழகாக மலரும். ஒரு கூம்பு 4 மாதங்கள் வரை நிற்கும். இந்த செடியை நடைபாதை அருகில் வைக்கலாம். பூந்தோட்டங்களின் பார்டர்களிலும் வைக்கலாம். பக்கவாட்டில் வரும் கன்றுகளை வைத்து புதிய செடி உருவாக்கலாம். மரங்களில் வளர்க்கும் போது எப்பிபைட் அல்லது ஒட்டி வாழும் தாவரமாக வளரும். பல Bromeliads செடிகளை மரத்தில் சேர்த்து கட்டி வளர்த்தால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். தொட்டிகளில் வளர்த்தால் தொழுவுரம், மண், மணல், செங்கல் துண்டுகள் சேர்ந்த கலவையை பயன்படுத்தலாம். தண்ணீர் செடியின் மையத்தில் கப் போன்ற பகுதியில் விட வேண்டும். சுத்தமான தண்ணீர் தான் விட வேண்டும். பூக்கள் நடுப்பகுதியில் மலரும். பின்னர் நடுப்பகுதி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் 5 முதல் 8 பூக்கள் வரை மலரும். பூக்கள் 3 இதழ்களுடன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். மரங்களில் கட்டி வைத்து வளர்த்தால் பூக்கள் வர கொஞ்சம் தாமதமாகும். மரங்களில் ஒட்டி வளர்த்தால் தண்ணீர் மட்டும் தெளித்தால் போதும். மரங்களில் உள்ள இலைச்சருகுகள் உரமாக கிடைத்துவிடும். ஒரு பூங்கொத்து 4 மாதங்கள் நின்றாலும் காய்கள் இதில் வருவதில்லை. பூங்கொத்தை வெட்டி பார்த்தால் வாழைப்பூ போல பல பூக்கள் பிரிந்து இளம் சிவப்பு நிறத்தில் காணப்படும். பூ அழுகியவுடன் கன்றுகள் தாய்ச்செடியை சுற்றிலும் வளர்வதை பார்க்கலாம். அவைகளை பிரித்து தனிச்செடியாக வளர்க்கலாம். இதன் இலைகளின் நுனி நெயில் பாலிஷ் போன்று இருப்பதால் ஃபிங்கர் நெயில் Bromeliads என்று அழைப்பதுண்டு. என்ன நண்பர்களே, இப்படி புதிய செடிகளின் தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.